ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராஜேபி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு வெரைட்டி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம சேனல் முதல் தர பக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் அக்கான க்ளிக் பண்ணுங்கள் இந்த பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு நெல் பொறி எடுத்துருக்கேன் நெல் பொரியே ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் தோசையும் சாஃப்டாகவும் இருக்கும் நெல் பொறி நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நெல் பொரியை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அதில் கல் மண்ணும் இருக்கும் அதனால் நல்லா அலசி எடுத்துகிட்டு அரைச்சாதான் தோசை சாப்பிடும்போது கல் மண்ணு நம்ம அகப்படாமல் இருக்கும் ஒரு அளவுக்கு கோதுமை சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் கால் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அரைச்சி எடுத்தாச்சு மாவை ஒரு கிணத்துக்கு மாற்றிக்கலாம் தோசை மாவு இல்லாத நேரத்தில் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி தோசை ஊற்றி சாப்பிடுங்க மிக்சி கழுவுன தண்ணி ஊற்றிக்கலாம் கால் கப்ப அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்பவும் க தண்ணியை கரைச்சி எடுத்துட்டிங்கன்னா தோசை வராது அதனால் கொஞ்சம் திக்காகவே கரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் அதிக அளவு எண்ணெய் ஊற்றி சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் தோசை ரெண்டு சைடு நல்லா வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இந்த தோசை சுடும்போதே அந்த பொரி வாசனையோட சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் மீதி இருக்கிற மாதிரி தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள்